ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி சோஷியல் சயின்ஸில் ஹிஸ்ட்ரி சிக்ஸ்த் லெசன் செகண்ட் வால்யூமில் ஃபர்ஸ்ட் லெசன் ஏர்லி ரிவர்ஸ் அகென்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூலின் தமிழ்நாடு ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கிளர்ச்சிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம் பொதுவாக செகண்ட் வால்யூம் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு இதில் வந்து என்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ் நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் நடந்தது அப்படிங்கிறத தான் வந்து பார்த்துக்க தெரிஞ்சுக்க போகிறோம் அதில் இந்த ஃபஸ்ட் லெசனில் பர்டிகுலராக எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா ஒன்று பாளையக்கார் ஸோ இந்த பாளையக்காரர்னால் யார் இந்த பாளையக்கார் சிஸ்டம்னா என்ன இவங்களுடைய அந்த கோர்ஸ் போக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அடுத்து வேலுநாச்சியார் புலித்தேவர் கட்டபொம்மன் மருது பிரதர்ஸ் இவங்க பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக என்ன மாதிரியான ரிவோல்ட்டில் கலந்துக்கிட்டாங்கிறத பார்க்க போகிறோம் தென் தேர்டு சவுத் இந்தியாவில் பேசிஃபிகேஷன் நான் பிரிட்டிஷு இவங்களுடைய அடக்குமுறைக்கு பதிலடியாக ரி வேலூர் ரிவோல்ட் புரட்சி எப்படி நடத்தி காமிச்சாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் சரியா அட் இதோட இன்ட்ரடெக்ஷன் இங்கே பார்க்கும்போது ஆஃப்டர் டெஃபிட்டிங் த ஃப்ரென்ச் அண்ட் அயர் இண்டியன் அலை அலைஸ் இன் த த்ரீ கர்நாடிக் வார்ஸ் த ஈஸ்ட் இண்டியா கம்பெனி பிகேன் டு கன்சாலிடேட் அண்ட் எக்ஸ்டர்ன் இட்ஸ் பவர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஃப்ரென்ச் ஃபோர்ஸு இவங்களும் இவங்க கூட ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்த இந்தியன் ரூலர்ஸ் இவங்களையும் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஈஸ்ட் இண்டியா கம்பெனி நாங்கள் பார்த்தோம் இல்லையா எக்கனாமிக்ஸில் படிக்கும்போது பார்த்தோம் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி ட்ரேடுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க குயின் எலிசபெத் கிட்ட வந்துட்டு ஒரு ப்ரக்ளமேஷன் வாங்கி இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி இல்லையா ரைட் அந்த ஈஸ்ட் இண்டியா கம்பெனி என்ன பண்ணாங்கன்னு பார்த்துச்சுன்னா த்ரீ கர்நாடிக் வார் மூலமாக வந்துட்டு இந்த ஃப்ரென்ச் ஃபோர்ஸையும் இந்தியன் ரூலர்ஸையும் டெஃபிட் பண்ணாங்க டெஃபிட் பண்ணதோடு மட்டும் இல்லாமல் தோற்கடிச்சாங்க டெஃபிட்ட் தோற்கடித்தாங்க ஓர்கடிச்சதோட மட்டும் இல்லாமல் அந்த ஈஸ்ட் இண்டியா கம்பெனினுடைய பவர் அண்டு இன்ஃப்ளூயன்ஸ் இதை எக்ஸ்டண்ட் விரிவுபடுத்தணும்னு நினைச்சாங்க சரியா ஸோ இதுக்காக என்ன பண்ணாங்க அடுத்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்துச்சுன்னா லோக்கல் கிங்ஸும் இதை ஃபியூடல்ஸும் வந்துட்டு ரெஃப்யூ எதிர்க்க ஆரம்பித்தாங்க ஈஸ்ட் இண்டியா கம்பெனி இன் தமிழ்நாட்டுடைய விவகாரத்தில் தலையிடுது அப்படிங்கிறத வந்து லோக்கல் ரூ கிங்ஸு உள்ளூர் ஆட்சியாளர்களாக இருந்தவங்களும் ஃப்யூடல்ஸ் இந்த ஃபியூடல்ஸ் அப்படிங்கிறவங்கள ஃபியூடல் லாட்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க நிலப்பிரபுக்கள் நிலக்கிழார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஸோ இவங்களையும் இவங்களும் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வர்றது பர்டிகுலராக தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதை வந்து எதிர்த்தாங்க சரியா இந்த நேரத்தில் இவங்களுடைய இந்த ஆக்குப்பையிங் பாலிசி அப்படிங்கிறத வந்துட்டு ஃபஸ்ட்டு அப் எதிர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்துச்சுன்னா திருநெல்வேலி இந்த திருநெல்வேலியில் நெற்கட்டும் சேவல் ஆட்சி ரூல் பண்ணிட்டு இருந்த புலித்தேவர் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி தமிழ்நாட்டுக்கு வரத முதல் முதல்ல எதிர்த்து நின்னவர் சரியா இதை கண் இவருக்கு அடுத்தது வேலு நாச்சியார் இருந்தாங்க வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்தாங்க மருது பிரதர்ஸ் வந்தாங்க தீரன் சின்னமலை இந்த மாதிரி தமிழ்நாட்டுடைய பல பகுதிகள்லையும் ரூலர்ஸாக இருந்த ஒவ்வொரு ரூலருமே வந்து என்ன பண்ணாங்க இந்த பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதை வந்து ரொம்பவே எதிர்ப்பு தெரிவித்தாங்க தெரியாது அப்போ முதல் முதல்ல ஈஸ்ட் இண்டியா கம்பெனி தமிழ்நாட்டுக்குள்ளே வர்றதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் அப்படின்னு பார்த்துச்சுன்னா திருநெல்வேலி ரிஜியனில் நெற்கட்டும் சேவல்ங்கிற இடத்த ஆட்சி செஞ்சிட்ருந்த ரூல் பண்ணிகிட்டு இருந்த புலித்தேவர் இவர் தான் ஃபஸ்ட் அப்போஸ் பண்ணவர் இவருக்கு அடுத்து வந்தவங்க தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது பிரதர்ஸ் வேலுநாச்சியார் தீரன் சின்னமலை சரி அடுத்து இப்படி எதிர்த்தாங்க இந்த டைமில் பாளையக்காரர் வார் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த பாளையக்காரர் வார் அப்படிங்கிறது என்னவா மாறுச்சு அப்படின்னு பார்த்துச்சுன்னா எயிட்டீன் நாட் சிக்ஸில் நடந்த வேலூர் ரிவால்ட் அப்படிங்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்ததே இந்த பாளையக்காரர் வார் சரியா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறில் வேலூர் புரட்சி அப்படின்னு ஒன்று நடந்தது வெள்ளூர் ரிவால்ட் ஸோ இந்த புரட்சிக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்ததுன்னா மூல காரணமாக என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பாளையக்காரர் வார் அப்படிங்கிறது தான் வந்து காரணமாக இருந்துச்சு ஸோ அதான் ஃபாலோ பண்ணி வந்தது தான் இந்த வெள்ளூர் ரிவால்ட் சரியா ரைட் இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு மிடவல் பீரியடில் நிறைய ரெசிஸ்டன்ஸ் எதிர்ப்புகள் வந்து உருவாச்சு சரியா அடுத்தது டாபிக் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ரீஜனல் பவர்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் அகெய்ன்ஸ்ட் த பிரிட்டிஷ் ஆங்கிலேயர்களுக்கு எதிரா மண்டல சக்திகள் ரீஜனல் பவர்ஸ் யாரெல்லாம் ஃபார்ம் ஆனாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா பாளையம்ஸ் அண்ட் பாளையக்காரர்ஸ் பாளையம்ஸ் அண்ட் பாளையக்காரர்ஸ் பாளையம்னா என்ன பாளையக்காரர்னா யார் பாளையம் இந்த பாளையம் அங்குறது மீனிங் என்னன்னு பார்த்துச்சுன்னா பாளையம் மீன்ஸ் ஏ டொமைன் டொமைன் அப்படிங்கிறது ஒரு பகுதியையோ எ மிலிட்டரி கேம்ப் ராணுவ முகாமையோ ஆர் எ லிட்டில் கிங்டம் சிற்றரசையோ குறிக்கக்கூடிய வார்த்தை தான் வந்து என்னது பாளையம் அப்படிங்கிறது சரியா ஸோ பாளையம் மீன்ஸ் ஏ டொமைன் ஏ மிலிட்டரி கேம்ப் ஆர் எ லிட்டில் கிங்டம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்து பாளையக்காரர் இந்த பாளையக்காரர் அப்படிங்கிறவங்கள இந்த பிரிட்டிஷ் பீப்புள் வந்து என்ன சொன்னாங்கன்னா போலிகாஸ் அப்படின்னு சொன்னாங்களாம் பாளையக்காரர் அப்படிங்கிறத போலிகாஸ் அப்படின்னு சொன்னாங்க ஓகேவா தமிழ் ரெஃபர்ஸ் டு த ஹோல்டர் ஆஃப் அ லிட்டில் கிங்டம் ஆஸ் அ ஃபியூடேட்டரி டு எ கிரேட் சோவரிங் கிரேட்டர் சாவரிங் சாவரிங் அப்படின்னா இறையாண்மைன்னு அர்த்தம் சாவரிங் அப்படிங்கிறது இறையாண்மை இந்த பாளையக்காரர் அப்படிங்கிற தமிழ் வார்த்தை இறையாண்மையோட ஒரு பேரரசு பேரரசு லிட்டில் கிங்டம் ஸோ இந்த பேரரசுக்கு கப்பம் கட்டக்கூடிய ஃப்யூடேட்டரி குறுநில அரசை குறிக்கக்கூடியது தான் இந்த பாளையக்காரர் ஃபியூடேட்டரிங்கிறவங்க கப்பம் கட்டக்கூடிய குறுநில குறுநீள அரசு சரியா ரைட்டு அடுத்து பார்த்ததுன்னா வாரங்கள் அடுத்த யாரு வாரங்கள் இந்த பாளையம் அப்படிங்கிறது இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா யாருக்காக இந்த வார்த்தை உருவானது அப்படின்னு பார்த்து இந்த சிஸ்டம் உருவாச்சு அப்படின்னு பார்த்துன்னா அண்டர் திஸ் சிஸ்டம் பாளையம் வாஸ் கிவன் ஃபார் வேல்யூவபுள் மிலிட்டரி சர்வீசஸ் ரண்ட் பை எனி இண்டிவிஜுவல் தனி நபர் இந்த பாளையக்காரர் அமைப்பு இந்த அமைப்பின் கீழே தனிநபர் ஒருவர் அவர் செஞ்ச வேலையை சிறப்பானது அப்படின்னு பாராட்டி இராணுவ சேவைக்காக அவருடைய கட்டுப்பாட்டில் வந்துட்டு இந்த பாளையம் அப்படிங்கிறத கொடுப்பாங்களாம் சரியா இப்போ பாளையம்னா ஒரு பகுதியவோ ஒரு இராணுவ முகாமம் அல்லது சிற்றரசு அப்படின்னு சொன்னோம் இல்லையா அதை தான் பாளையக்காரர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா ரைட் இங்கே வாரங்கள் இந்த வாரங்கள் அப்படிங்கிற இந்த பகுதியை சேர்ந்த பிரதாப ருத்ரா இவருடைய ரூலிங் பீரியட்ல காகத்தியா காகத்தியா பாலிட்டிக்ஸில் வந்துட்டு இந்த பாளையக்கார் சிஸ்டத்தை என்ஃபோர்ஸ் நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்தாங்க சரியா பாளையக்கார சிஸ்டம் வாஸ் இன் ப்ராக்டிஸ் டியூரிங் த ரூல் ஆஃப் பிரதாப ருத்ரா ஆஃப் வாரங்கள் வாரங்கள் பகுதியினுடைய ரூலராக இருந்த பிரதாப ருத்ரா இவங்க காகத்யா அப்படிங்கிற இந்த கவர்மெண்ட் மூலமாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த பாளையக்காரர் சிஸ்டம் அப்படிங்கிறத நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க அடுத்து மதுரை நாயக்கராக இருந்த மதுரை நாயக் மதுரையில் நாயக்காக இருந்த நைன்டீன் சாரி ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி நைனில் இருந்து அப்பாயிண்ட் பண்ண விஸ்வநாத நாயக் இவருடைய மினிஸ்டராக இருந்த ஆரியநாதா ஆரியநாதா ஸோ இவர் சப்போர்ட்டோட தமிழ்நாட்டில் பாளையக்காரர் சிஸ்டம் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பொதுவாக பாளையக்காரர் சிஸ்டத்தை அன் அறிமுகப்படுத்தி நடைமுறைக்கு கொண்டுட்டு வந்தது யார் அப்படின்னு பார்த்துச்சுன்னா வாரங்களில் ருத்ரா ஆனால் தமிழ்நாட்டில் அதை அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னு பார்த்துச்சின்னா ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி நைனு மதுரை நாயக்காக இருந்த விஸ்வநாத நாயக் அவருடைய மினிஸ்டராக இருந்த ஆரியநாதா இவர் சப்போர்ட்டோட தான் வந்து தமிழ்நாட்டில் பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது இந்த சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இங்கே கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஹெரிடிட்டரி பரம்பரை பரம்பரையாக வந்துட்டு இவங்க ட்ரெடிஷ்னலி ஃபர் சப்போஸ் டு பி செவன்டி டூ பாளையக்காரர்ஸ் எழுபத்தி ரெண்டு பாளையக்காரர்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரியா ரைட் அடுத்தது இந்த பாலிய பாளையக்காசு ஸோ இவங்க வந்து என்னென்ன மாதிரியான வேலைகளை செஞ்சாங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஃப்ரீ டு கலெக்ட் ரெவன்யூ வரி வசூல் செஞ்சாங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் டெரிட்டரி அவங்களுக்கு கொடுத்த நிலப்பகுதிகளை வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட் நிர்வாகம் செஞ்சாங்க செட்டில் டிஸ்பியூட்ஸ் செட்டில் டிஸ்பியூட்ஸ் அண்ட் மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர் வழக்குகளை விசாரிச்சாங்க சட்டம் ஒழுங்க பாதுகாத்தாங்க சரியா இதுதான் அவங்களுடைய வேலையா இருந்துச்சு தயா போலீஸ் டியூட்டிஸ் வேர் நோனஸ் இவங்க இந்த வேலைகளை செஞ்சதால இந்த பாளையக்காரருக்கு என்ன பேர் கொடுத்தாங்க அப்படின்னு பாத்துச்சுன்னா அவங்களுடைய சர்வீஸை வந்துட்டு அப்ரிஷியேட் பண்ற மாதிரி படிக்காவல் ஆர் அரசு காவல் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுடைய போலீஸ் டியூட்டி அப்படிங்கிறத வந்து என்ன சொன்னாங்க படிக்காவல் காவல் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க சரியா ஸோ இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்களில் இந்த நாயக்ஸ் ரூலர்ஷிப்பில் ரூலர்ஷிப்ல இந்த பாலைக்காரர் அவங்களுடைய பவர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு அவங்களே கண்ட்ரோலாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுலேயும் வந்துட்டு ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க சரியா ரைட் அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்துச்சுன்னா இந்த மாதிரியான பாளையக்கார்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க ட்ரெடிஷ்னலாக இருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா அப்படி இருந்தவங்க அவங்களுக்குள்ள ரெண்டு பிரிவாக இருந்திருக்கிறாங்க சரியா எப்படி இருந்துக்காங்க ரெண்டு பிரிவாக வந்து இருந்திருக்குறாங்க அவங்க தான் யார் அப்படின்னு பார்த்துச்சுன்னா ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸ் கிழக்கு மற்றும் மேற்கு பாளையம் அப்படின்னு சொல்ல பாளையம்னு சொல்லக்கூடிய ஈஸ்டர்ன் பாளையம் வெஸ்டர்ன் பாளையம் சரியா இதில் செவன்ட்டி டூ பாளையக்காரர்ஸ் இருந்தாங்கன்னு பார்த்தோம் முன்னாடி ஏன் ஆரம்பித்ததுலேருந்து தமிழ்நாட்டில் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி நைனில் ஆரம்பித்ததுலேருந்து செவன்ட்டி டூ பாளையம்ஸ் பாளையக்காரர்ஸ் வந்து இருந்திருக்குறாங்கன்னு பார்த்தோம் ஸோ இவங்க மூலமாக இந்த நாயக் ரூலர்ஸ் ரெண்டு பிளாக்காக வந்து இதை பிரிச்சிருக்கிறாங்க பாளையக்காரர்ஸை டூ பிளாக்ஸாக பிரிச்சுருந்தாங்க யார் அவங்க அப்படின்னா ஈஸ்டர்ன் பாளையம்ஸ் அண்ட் வெஸ்டர்ன் பாளையம்ஸ் இந்த ஈஸ்டர்ன் பாளையம் அப்படிங்கிறது யாரை குறிக்கக்கூடியது அப்படின்னா கிழக்கு பகுதியில் இருந்தவங்க தான் வேறு யாரும் கிடையாது சாத்தூர் நாகலாபுரம் பாஞ்சாலம் பாஞ்சாலங்குறிச்சி ஸோ இந்த பிளேஸில் இருந்தவங்க ஈஸ்டர்ன் பாளையம் அப்படின்னு சொன்னாங்க அதுவே ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கப்பட்டி சேத்தூர் இந்த பகுதியில் இருந்தவங்கள வெஸ்டர்ன் பாளையம்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பிளாக்காக பிரிச்சுருந்தாங்க இந்த நாயக் ரூலர்ஸ் சரியா ஸோ இவங்க தான் வெஸ்டர்ன் பாளையம் அண்ட் ஈஸ்டர்ன் பாளையம்ஸ் டூ மார்க்ஸில் ரொம்பவே முக்கியமான கொஷியின் சரியா ரைட் அடுத்து ரெவன்யூ இந்த ரெவென்யூ கலெக்ஷன் கேட்டிருக்காங்க பட் புது புக்கில் வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்குறோம் அதனால் அந்த டாபிக் வந்துட்டு இங்கே இல்லை சரியா ரைட் அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்துச்சின்னா பாளையக்காரர்ஸ் ரிவோல்ட்டு அடுத்து பார்க்கக்கூடியது பாளையக்காரர்ஸ் ரிவோல்ட் பாளையக்காரர் புரட்சி அப்படிங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம் சரியா ரைட் இது எப்போ ஆரம்பித்து எங்கே முடிஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்துச்சின்னா செவன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் பண்ணாங்க எயிட்டீன் நாட் ஒன் வரையிலும் இதை கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு ஒன் புலித்தேவர் ரிவல்ட் ஆஃப் புலித்தேவர் செவன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி செவன் வரையிலும் இவருடைய டியூரேஷன் இது இந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்குறாங்க இங்கே பார்த்ததுன்னா கர்னல் ஹெரோன் கர்னல் ஹெரான் இவருடைய லீடர்ஷிப்பில் கம்பெனி கம்பெனிங்கிறது ஈஸ்ட் இண்டியா கம்பெனி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி ஸோ இவங்களுடைய சோல்ஜர் டீம் ஒன்று வந்துட்டு இங்கே மார்ச் செவன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ்ல மாஃபூஸ்கான் இந்த மாஃபூஸ்கான் யார் அப்படின்னு பார்த்துச்சுன்னா நவாபா ஃபார்காட் இவருடைய பிரதர் தான் இந்த மாஃபூஸ்கான் சரியா ஸோ இவங்களோட வந்து என்ன செஞ்சுங்கன்னா திருநெல்வேலிக்கு போயிருக்காராம் திருநெல்வேலிக்கு போனதும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா திருநெல்வேலி டு மதுரை ஸோ இந்த டைமில் மதுரையை வந்துட்டு ஈஸியாக கேப்சர் பண்ணிட்டார் இந்த கர்னல் ஹெரான் அப்படிங்கிறவர் சரியா ஸோ கேப்சர் பண்ணிட்டாங்க ஆனால் இந்த இடத்துல புலித்தேவர் இவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்துட்டு ஒபே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து எதிர்த்தார் சரியா புலி தேவர் இவர் வந்துட்டு தர்போர் கர்னல் ஹெரான் வேர் வாஸ் ஆர்ஜர்ட் Urged to deal with Pulitevar as he continued to defy and authority of the company. Pulitevar wielded uh, much influence over the western palayakaras. For want of uh, cannon and of supplier, supplies and pay to soldiers. Colonel Heron abandoned the plan and retired to Madurai. Heron was recalled and dismissed from service இங்கே என்ன பண்ணிட்டாங்க இந்த வர வந்துட்டு அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னதால் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கர்னல் ஹெரான் இருந்தார் இல்லையா அவரை திரும்பவும் அவங்க இடத்துக்கே வந்து வர சொல்லிட்டாங்க ஸோ இந்த வெஸ்டர்ன் பிளேஸில் இருக்கக்கூடிய பாலிகார்ஸ்கிட்ட இருந்து பூலித்தேவர் இவர் வந்துட்டு ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ்டு பர்சனாக இருந்திருக்கார் சரியா வெஸ்டர்ன் பாளையம்ஸ் பூலித்தேவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க ஸோ இதனால அவங்கள எதிர்க்கிறதுக்கு வந்துட்டு இங்கே அவங்களுக்கு கெனான்ஸ் தேவைப்பட்டதாக இருந்துச்சு அண்டு சப்ளைஸ் வந்துட்டு நிறையா தேவைப்பட்டுச்சு அண்டு சோல்ஜர்ஸினுடைய பே படை வீரர்களுக்கு ஊதியம் இந்த மாதிரியான நிறைய காரணங்களால் இந்த ஹெரான் இருந்தார் இல்லையா கர்னல் அவரால் வந்துட்டு தொடர்ந்து அந்த வாரம் வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ கண்டினியூ பண்ண முடியல அப்படின்னதால அவர் என்ன செஞ்சிட்டார் ரிட்டர்ன் மதுரைக்கே வந்து போயிட்டார் சரியா ஸோ இது வந்து ஒரு ஃபெயிலியரில் முடிஞ்சுது அப்படிங்கிறதால இந்த பிரிட்டிஷ் கம்பெனி இல்லையா இவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவில் வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவரை நீங்கள் திரும்பவும் மதுரைக்கே வாங்கன்னு ரீகால் வர சொல்லிட்டாங்க வர சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த புலி கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போன காரணத்தை வச்சு அவரை டிஸ்மிஸ்ஸும் பண்ணிட்டாங்க சரியா ஸோ கர்னல் ஹெலானை வந்துட்டு ஹெரானை வந்துட்டு இங்கே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க காரணம் புலித்தேவரை அவரால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியலை மதுரையை கேப்சர் பண்ணினார் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் அந்த அங்கே வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும்னு நினச்ச புலித்தேவரை வந்து அவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலைங்கிற ஒரே காரணத்தினால அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க சரியா அடுத்தது கான்ஃபிடரஸி அண்ட் அலையன்ஸ் வித் எனிமீஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் எதிர்ப்பாளர்களின் கூட்டமைப்பும் நட்பு கூட்டணியும் யார் யாரில் யாரெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா நவாப் இங்கே நவாபாக இருந்த சந்தா சாஹிப் ஆர்காட் ஆர்காட் அப்படின்னாவே அங்கே ரூல் பண்ணுறவங்க வந்துட்டு நவாப் ஸோ நவாபா இருந்த சந்தா சாஹிப் இவருடைய ஏஜென்ட்ஸாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்துச்சின்னா மியானா முடிமையா நஃபிகான் கட்டாக் இவங்க மூணு பேருமே வந்துட்டு பத்தான் ஆஃபீஸர்ஸாக இருந்திருக்காங்க ஸோ இந்த பத்தான் ஆஃபீஸர்ஸ் மதுரை அண்டு திருநெல்வேலி இந்த ரீஜியனுடைய பொறுப்பாளர்களாக ரெஸ்பான்சிபிள் பர்சனாக வந்து இருந்திருக்காங்க மியானா நஃபீ கான் கட்டாக் சரியா பத்தான் ஆஃபீஸர்ஸ் அடுத்து பார்த்ததுன்னா ஆக்காட் நவாபா இருந்த முகமத் அலி நவாபா இருந்த முகமத் அலி இவருக்கு அகெயின்ஸ்டாக வெஸ்ட் பாலிகாஸ் இருக்காங்க இல்லையா இந்த வெஸ்ட் பாலிகாஸுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆட்காட் நவாபா இருந்த முகமத் அலிக்கு அகெய்ன்ஸ்டாக வெஸ்டர்ன் பாளையம் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அடுத்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்களோட புலித்தேவர் இவரும் வந்து ஒரு க்ளோஸ்லி ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் இருந்தார் அது மட்டும் இல்லாமல் புலித்தேவர் பிரிட்டிஷ்க்கு அகெய்ன்ஸ்டாக வந்துட்டு இங்கே வார் கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாலிஹார்ஸுடைய கான்ஃபிடரசி கூட்டமைப்பை வந்து ஏற்படுத்தினாரு ஸோ இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தினதில் யார் கலந்துக்கலை யார் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் சரியா ஃபர்ஸ்ட் கலந்துக்காதவங்க யார் அப்படின்னு பார்த்துச்சுன்னா சிவகிரிபாளையம் சிவகிரி பாளையம் ஸோ இந்த சிவகிரி பாளையக்காரர்கள் வந்து இதில் கலந்துக்கலை இந்த கான்ஃபிடரசி கூட்டமைப்பில் வந்துட்டு அவங்க சேரலை அப்போ யார் சேர்ந்தாங்க மரவர் பாளையம் அப்படிங்கிறவங்க சேர்ந்துக்கிட்டாங்க மரவர் பாளையம் ஸோ இவங்க வந்து இங்கே பூலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணாங்க அதே போல் இந்த சிவகிரி பாளையக்கார் எப்படி சேரலையோ அதே போல எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியும் வந்துவிட்டு இந்த கான்ஃபிடரசியில் ஜாயின் பண்ணலை சரியா அது மட்டும் இல்லாமல் இங்கே பிரிட்டிஷு பிரிட்டிஷ் வந்து என்ன செஞ்சாங்கன்னா ராஜாஸ் ஆஃப் ராமநாதபுரம் அண்டு புதுக்கோட்டை ராமநாதபுரம் புதுக்கோட்டை இதனுடைய ரூலர்ஸ் ஸோ ராஜாஸ் ஸோ இவங்களுடைய சப்போர்ட்டை வந்து வாங்கிட்டாங்க பிரிட்டிஷ் ஓகேவா இங்கே புலித்தேவர் இவர் வந்து மைசூர் ஹைதர் அலிக்கிட்ட வந்துட்டு ஹெல்ப் கேட்க போயிருக்காரு கிட்டயும் கேட்டார் ஆனால் ஆல்ரெடி மராத்தாஸ் கூட இந்த ஹைதர் அலி வந்துட்டு ஒரு வாரில் கலந்துக்கிட்டதுனால புலித்தேவருக்கு வந்து ஹைதர் அலியால் ஹெல்ப் பண்ண முடியாமல் போயிடுச்சு சரியா ஸோ இங்கே வந்துட்டு என்ன குரூப் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நவாப்ச சந்தா சாஹி நவாப் சந்தா சாஹிப் இவருடைய ஏஜெண்ட்டாக இருந்தால் மியானா முடிமையா ம கான் கட்டாக் இவங்க மூணு பேரும் ஒரு குரூப்பாக இருந்தாங்க திருநெல்வேலியினுடைய இன்சார்ஜாக இருந்தாங்க இவங்க ஆதார்ட் நவாபாக இருந்தால் முகமத் அலிக்கு அகெயின்ஸ்டாக வெஸ்டர்ன் பாளையத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க இவங்க கூட புள்ளித்தேவர் வந்து ஒரு ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப்பை நடத்திட்டு இருந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த புள்ளித்தேவர் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்துட்டு பாலிகா கான்ஃபிடரசி அப்படிங்கிறத ஃபார்ம் பண்ணினார் இதில் சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்துச்சுன்னா மரவர் பாளையம் சேர்ந்தாங்க சரியா சேராதவங்க யார் அப்படின்னா எட்டையபுரம் பாஞ்சாலம் குறிச்சி சிவகிரி இவங்க வந்து சேரலை சரியா ஸோ இந்த கான்ஃபிடரசிக்கு அகெய்ன்ஸ்டாக பிரிட்டிஷ் ஒரு கூட்டமைப்பை ஏற்படுத்தணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணாருன்னா ராமநாதபுரம் புதுக்கோட்டை இந்த ரெண்டு ராஜாஸுடைய சப்போர்ட்டை வந்து அவர் வாங்கினார் சரியா அதே போல் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி ஹெல்ப் பண்ண முடியாமல் போனது ஹைதர் அலி யாருக்கு புலித்தேவருக்கு ஓகேவா காரணம் ஆல்ரெடி அவங்க மராத்தாஸ் கூட வந்துட்டு ஒரு வாரில் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் கான்ஃப்ளிக்ட் ரொம்ப கடுமையான ஒரு மோதலாக இருந்ததுனால இவருக்கு சப்போர்ட் பண்ண முடியலை சரியா ரைட் இதுதான் இவங்களுடைய கான்ஃபிடரசி அண்ட் அலையன்ஸ் வித் எனிமீஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் அடுத்து பார்க்கக்கூடியது கலக்காடு பேட்டில் இதை நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம் தேங்க்யூ